கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 6, நமது கர்த்தரின் இரண்டாம் வருகை, அதன் நோக்கம், இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தல், பக்கம் 114. கர்த்தருடைய மரணத்தின் மூலம் வாங்கப்பட்ட மாபெரும் ஆசீர்வாதங்கள் அவருடைய இரண்டாம் வருகையில் தான் அளிக்கப்படும் என்று குறிப்பிடத்தக்க அளவு சிலர் அறிந்திருந்தாலும், உயிரோடு இருக்கிறவர்களைப் போல பிரேத குழிகளில் உள்ளவர்களும் விழுந்து போன மரண நிலைமையிலிருந்து மேசியாவின் மகிமை பொருந்திய ஆளுகையில் ஆசீர்வாதம் அடைய போகிறார்கள் என்பதை கவனிக்க தவறி இருக்கிறார்கள். ஆனால் இயேசு எல்லாருக்காகவும் மரித்திருப்பது எவ்வளவு நிச்சயமானதா இருக்கிறதோ அவ்வளவாய் அவருடைய விலையில் பெற்ற சொந்த இரத்தத்தினால் கிரயத்துக்கு கொள்ளப்பட்ட ஆசீர்வாதங்களையும் வாய்ப்புகளையும் அனைவரும் அதே நிச்சயத்தோடு பெற்றுக் கொள்வார்கள். ஆகவே ஆயிர வருட யுகத்தின் ஆசீர்வாதங்கள் பிரேத குழிகளில் உள்ளவர்கள் மேல் மட்டுமல்லாது மரண நிலைமையில் உயிரோடு இருக்கும் எல்லா மனுஷர் மேலும் வரும் என்பதை நாம் கண்டிப்பாக எதிர்பார்க்க வேண்டும். இவ்விஷயம் சம்பந்தமாக நாம் தேவனுடைய வசனங்களில் இன்னும் ஆழமாக ஆராய்ச்சி செய்வோமானால் இதற்கு ஆதாரமாக ஏராளமான வசனங்கள் உள்ளதை காணலாம். ஏனெனில் தேவனுடைய திட்டத்தில் கல்லறைகளில் உள்ளவர்களின் விடுதலை கூறப்பட்டிருப்பதால் அவர்கள் நம்பிக்கையுடைய சிறை கைதிகள் என அழைக்கப்படுகிறார்கள். ஆதாமின் சிருஷ்டிப்பு முதல் 6000 வருடங்களாக ஏறத்தாழ 14,300 கோடி மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என மதிப்பிடப்படுகிறது. இந்த எண்ணிக்கையில் நியாயமாய் செய்யக்கூடிய விரிவான மதிப்பின்படி 100 கோடி பேருக்கு குறைவாகவே தேவனுடைய பரிசுத்தவான்கள் இருப்பதாக நாம் நிதானிக்கலாம். இந்த விரிவான கணக்கின்படி வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக கட்டளையிடப்பட்ட ஒரே நாமத்தில் விசுவாசமும் நம்பிக்கையும் இல்லாமல் மரணத்திற்குள் பிரவேசித்த ஒரு மாபெரும் தொகையாக 14,200 கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்று அறிகிறோம். இவர்களில் பெரும்பான்மையானோர் இயேசுவை ஒரு காலம் அறிந்தவர்களும் அல்ல, கேள்விப்பட்டவர்களும் அல்ல. ஆகவே அவர்கள் கேள்விப்படாததினால் அவரை விசுவாசிக்க முடியாமல் போய்விட்டது. தேவன் தாமே